போலீஸ் உள்ளே வச்சுட்டு என்னை ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிவிட்டு நகர் விடாமல் மிரட்ட ஆரம்பித்தாங்க என்னை. இப்போ நாங்கள் அதுவும் உங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் என் பின்னாடியிலேருந்து யாரோ ஒருத்தர் என்னை கூப்பிட்டா மாதிரி இருந்தது. நான் வந்து ஏதோ இவங்க என் முதுகு இடுப்பெல்லாம் தொடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் சீட்டோட முன்னாடி வந்துட்டேன். என்னை யாரும் பாடியை தொட வேணான்னு எனக்கு ரொம்ப ஸ்கேரி ஆயிடுச்சு. In March 2021, the Madras High Court ordered counseling for the parents of a same-sex couple after they sought protection from their parents who were threatening the duo. However, the couple had contacted Siva Kumar, an LGBTQIA+ activist based in Chennai. What happened after is one of the many cases of stigma and violence against the LGBTQ+ community. This is what happened to Siva Kumar. நிறைய டைம் பேசியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளில போகலான்ருக்கோம் எங்களை, ஏன்னா எங்களால் இங்கே வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை, எங்கள் பேரண்ட் யாருமே எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த உலகமும் எங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் பேசினாங்க. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எங்கிட்டலாம் சொல்லாதீங்க. ஒரு கால் எனக்கு தெரிய வந்ததுனாக்கா நான் சொல்ல வேண்டியது வந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும், அதனால் நீங்கள் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படியே. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் கம்பல்சரி பண்ணணும், இந்த மாதிரி உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் தான் போகிறீங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நாங்கள் மதுரையிலேருந்து நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு இந்த எங்கேயுமே எங்களால் ஸ்டே பண்ண முடியல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொன்னால், நான் சொன்னேன் என்னுடைய வேலை கிடையாது, வீடு வாடகை பிடிச்சி தர்றதெல்லாம் என்னால் முடியாது. ஸோ இங்கே இருக்க லோக்கலில் இருக்கக்கூடிய லெஸ்பியன் கப்புள்ஸோட அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். பார்த்தா ஒரு நாள் திடுதுப்புன்னு வந்து, நான் ஒரு திருநம்பி பேசுகிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் மதுரையில், நான் அந்த பொண்ணுங்க பேரை சொல்லி இவங்க உங்ககிட்ட பேசியிருந்தேன்னு சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வி நோ ஃப்ரம் த கம்யூனிட்டி டோன்ட் ஃபீல் வெரி இன்க்ளூடட் ஆர் வெல்கம் இன் தேர் ஓன் பிளேஸ் பிகாஸ் தே ஆர் அஃபிரைட் தட் தேர் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அதர் பீப்பிள் வில் கிரியேட் ப்ராப்ளம். இன் டர்ம்ஸ் ஆஃப் த லீகல் ஃப்ரேம் ஒர்க், த பாலிசி லெவல் வாட் வி ஹேவ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ், ஐ திங்க் ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு ஹாஸ் பீன் அ பயனியரிங் ஸ்டேட். இஃப் யூ லுக் அட் இட் இன் அ பெர்ஸ்பெக்டிவ், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹாவ் சேஃப் ஸ்பேஸ் ஒன்லி ஃபார் எல்ஜிபிடி பீப்புள் வித்தவுட் ஹேவிங் த பேசிக் ப்ரொடெக்ஷன் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். People's attitude have to change and we have to have a culture of respecting each other. Law itself sees people as criminals. The society also tries to further persecute them and that leads to people being hidden. But they are not alone. If the police force themselves treat them like this, how gender inclusive is the society?